வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்பானன்ஷியல் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸும் ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வீடியோஸில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? யூஸ்வலாக இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இதுதான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இன்வர்ஸ் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் இருக்கணும். யூஸ்வலாக நம்மளோட நொட்டேஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்களா. இப்போ இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா x is equal to f inverse of y அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக ஃபங்க்ஷனாக இல்லை நம்ம மீன் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலாக இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். பட் நம்ம இங்கே டீல் பண்ண போகிறது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, வேணாம். நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதோட ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்னா சைன் எக்ஸோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் எக்ஸோடது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் எக்ஸோடது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்? அதே மாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், கோசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆறு டிஃப்ரெண்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இதை வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்ன? இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃப்ராக்ஷனாக ஆன்சர் வரும். அது என்ன ஃப்ராக்ஷன் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் பை, எல்லாமே வந்து ஒன் பை தான் ஃபார்முலாவில், எல்லாமே ஒன் பை, ஓகேங்களா? ரைட், இது வந்து காமன் ஃபார்மேட்டு, ரைட்? அடுத்தது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டில் சைன் காஸ் கொசிகன் சீக்கண்ட் இதுக்கெல்லாமே வந்து ரூட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் வரும். அந்த ரூட்டுக்குள்ளே இது வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர் கூட ஒரு மைனஸ் சைன், அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் சைனுக்கும் காசுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் மைனஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இதே ஃபங்க்ஷன் ஒரு மைனஸ் போட்டால் போதும். ஆல்ரெடி என்ன ரூல் சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சீல ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மைனஸ் சைன். உடனே நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் சீல தானே மேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டுறாதீங்க. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஜீரோ, ஓகே? அந்த கான்ஸ்டன்ட் வந்து சியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன ஏ பிசி அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரைட், அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் கான்ஸ்டன்ட் வேறு, அது வேற கதை, ஓகே? அடுத்தது டேனுக்கு வர்றேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், என்னது ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து இது ரூட்டு வராது, ரூட் இல்லாமல் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்தது கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வர, கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு முன்னாடி சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதிடுறேன். ஏன் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஞாபகம் வச்சுக்கணும். வெளியில் ஒரு எக்ஸ் வரும், டினாமினேட்டரில் எக்ஸ் இன்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ இதே டேர்ம் தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், கூட என்ன எக்ஸிஸ்ட் ஆகுங்க, மைனஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் நான் கேட்க சொல்லிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி காட் இன்வர்ஸ் வந்து இதோட மைனஸ், ஓகேங்களா? ரைட், ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஒன் பை ஒன் பை ஒன் பை. ஆனால் இதில் தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிற பார்ட் வந்து இதுதான். இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக ஃபஸ்ட் இயரில் வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ப்ரூஃப் பண்ணுற இதே கூட ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இது தான், ஓகேங்களா? இப்போ அடுத்தது எனக்கு இதுலேயே வந்து நான் வந்து அந்த லீனியர் ஃபார்மேட் அதெல்லாம் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேர்ம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸில் போட்டுக்கேன், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ, ஓகேங்களா? இது வந்து டேன் இன்வர்ஸ்க்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க, அது இருக்குதோ இல்லையோ. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, இன்வர்ஸா? எஸ் இன்வர்ஸ். அப்போது என்னோடய ஃபார்முலா எல்லாமே ஒன் பை தான், ஓகேங்களா? ஸோ ஒன் பை நான் போட்டுக்கிறேன், ரைட், ஒன் பை. அடுத்தது என்ன இருக்குது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா, அப்போ வந்து டினாமினேட்டர் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்.
1 plus the x square நம்ம சொல்றோமே அந்த x என்ன xங்கிறது இந்த bracket குள்ள இருக்கிற part ஓகேங்களா சோ bracket குள்ள இருக்கிற டம் அப்படியே எடுத்து கீழ போட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் போடுறங்க ஓகே இப்போ அடுத்து டிஃபரன்ஷியேஷன் இங்கயோட நிக்காது என்ன பண்ணனும் அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இதுதான் நம்ம ax b னு प्रीवियस वीडियोसல பார்த்திருந்தோம் ஓகேங்களா ரைட் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் ax b னு அதுக்கு பதிலா நான் ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம்ல கொடுத்திருக்கேன் 3x2 x 2 இப்போ இத நாம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க ஒவ்வொரு டம்மா டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு டம்மா டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கணும் இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா போதும் 3x2 ஆ அப்ப 6x கரெக்ட்டுங்களா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x2 2x வாட் இஸ் 3 3 இஸ் a கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 சோ 2 into 3 6 சோ 6x ஓகேங்களா மைனஸ் அடுத்து x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 சோ மைனஸ் 1 plus 2 plus 2 ங்கும்போது என்னது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன 0 ஓகே சோ 6x minus 1 சோ தி ஆன்சர் இஸ் 6x minus 1 divided by 1 plus இத நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணனும் அப்படினா எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் பட் எக்ஸ்பாண்ட் பண்ற அவசியம் கிடையாது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரூல் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா சோ இத பார்த்தனா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதை தான் நம்ம அந்த யூனு எடுத்து தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுவோம் பட் இன்ஜினியரிங் கேஸில் இதை விட அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அதனால அப்படியே வச்சுட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ 6x மைனஸ் 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னோட டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சுதா முடிஞ்சுது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த டைமே பண்ணியாச்சு இந்த டைமே பண்ணியாச்சு இந்த டைமே பண்ணியாச்சு அண்ட் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஓகேங்களா ஸோ அப்படி அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ ஏன் மேடம் இங்கே மூணு டேர்ம் வந்திருக்கு இங்கே ரெண்டு டேர்ம் தான் வந்திருக்கு அப்படின்னா இங்கே டூன்னு ஒரு டேர்ம் இருக்குது டூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் ஜீரோ ஆகிடும் அதனால தான் அந்த டேர்மே இல்லை ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ரைட் இனி நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இந்த ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள் நிறையா இதுலேயுமே ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன்லேயுமே நம்மளுக்கு 6 ரேஷியோ இருக்குது பட் 6 ரேஷியோவும் நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை ஜஸ்ட்டு 2 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் ஹெச்எக்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் ஹெச்எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் ஹெச்எக்ஸ் வந்து சைன் ஹெச்எக்ஸ் ஓகே நம்ம ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சியில் ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே மைனஸ் சைன் வரும்னே அந்த ரூல் இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுங்க டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் ஹெச்எக்ஸ் வந்து சைன் ஹெச்எக்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் மேபி இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் படிச்சிருக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க பட் இங்கே சைன் ஹெச்எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூங்க அதே மாதிரி காஸ் ஹெச்எக்ஸோடது பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ ஓகேங்களா சைன் ஹெச்எக்ஸ்க்கு தான் மைனஸ் சைன் வரும் சைன் அப்படின்னாலே நெகட்டிவ் சைன் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே காஸ் ஹெச்எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் நான் ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன்னா டக்குனு எனக்கு என்ன ஞாபகம் வருது ஓ இது சைன் ஹெச்எக்ஸில் சைன் ஹெச்எக்ஸ்னால் இடையில மைனஸ் சைன் வரும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் ஹெச்எக்ஸ் எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ நீங்கள் எவால்வேட் பண்ணணும் அப்படி எவால்வேட் பண்ணும்போது இந்த 1/2 இருக்கு இல்லைங்களா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸோ காமனாக நீங்கள் வெளியெடுத்துடலாம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்ன இ பவர் எக்ஸ் மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை பக்கத்தில் போட்டுக்கணும் ஓகேங்களா எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை அப்படியே மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கணும் அப்போ நீங்கள் இங்கே போடலையே அப்படின்னு கேட்டால் இங்கேயுமே எக்ஸுக்கு பக்கத்தில் நம்பர் என்ன 1 போட்டாலும் அதே டேர்ம் தான் போடலைனாலும் அதே டேர்ம் தான் அதனால தான் இந்த இடத்துல அந்த சேஞ்ச் நம்மளுக்கு தெரியறது இல்லை ஓகேங்களா ரைட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இ பவர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் என்ன இருந்தாலுமே அதை அப்படியே எழுதிக்கணும் ஸோ அதே மாதிரி இங்கே எழுதிடுறது எழுதுனதுக்கப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் அந்த நம்பரை தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க அது எக்ஸாக இருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ எனக்கு எக்ஸுன்னு இருக்கிறனால நான் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து பக்கத்தில் போட்டுக்கிறேன் இதுதான் நம்மளோட ஐடியா எக்ஸுங்கிறது லீனியர் ஃபார்ம் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அப்படியே பக்கத்தில் போட்டுறோம் ஓகே அப்போது இது என்ன ஆயிருக்கு பாருங்கள் இ பவர் எக்ஸ் இது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருதுங்களா ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ அப்போ இது என்னது காஸ் ஹெச்எக்ஸ் இப்படி தான் இந்த ஃபார்முலா வருது ஓகேங்களா ஒரு ஒரு ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப்
cos h x க்கு நான் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் e power x plus e power minus x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சேம் 1 by 2 அப்படியே இருக்கும் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e power x e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e power minus x into minus 1 இந்த மைனஸ் ஐ நீங்க வந்துருங்களா டிவைடட் பை 2 அப்ப e power x minus e power minus x by 2 அப்ப இது என்னது sin hx ஓகேங்களா சோ ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஓகே அதனால தான் நம்மளுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வரல ஓகேங்களா ஸோ இதுதான் ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது இல்லாமல் டிஃப்ரென்சியேஷன்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படின்னா ரெண்டு ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் ஓகே அண்ட் குவோஷன்ட் ரூல் மேடம் எனக்கு இந்த ரூலோட பேரெல்லாம் தெரியாது அப்படின்னா பேரை நீங்கள் ஞாபகமே வச்சுக்க வேண்டாம் என்னவா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ பை வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா தட் இஸ் எனி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் எனி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன் டிவிஷன் இதுவும் எனக்கு புரியல அப்படின்னா யூ வந்து அல்ஜிபிரேக் ஃபங்க்ஷனாக இருந்தால் வி வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம் வி வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம் வி லாகரித்மிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் வி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அதாவது யூக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் விக்கு வந்து வேறு என்ன டைப் வேணாலும் கொடுத்துக்கலாம் அதர் தேன் தட் ஃபிக்ஸட் ஃபங்க்ஷன் டைப் யூக்கு அல்ஜிபிரேக் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வி வந்து அல்ஜிபிரேக் இல்லாமல் வேறு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வி யூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ் அதாவது வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்க ப்ளஸ் போட்டுட்டு யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இதுதான் ரூல் ஓகேங்களா வி இன்டு டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் யூ இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு தோணும் எங்களுக்கு ஸ்கூலில் நாங்கள் இப்படி படித்த மாதிரி தெரியலையே எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும் இது செகண்ட் டேர்மாக இருக்கும் நான் ஒரு ரீசனோட தான் இப்படி எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் குவோஷன்ட் ரூல் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வி ஸ்கொயர் போட்டுக்கோங்க நியூமரேட்டரில் வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் புரியுதுங்களா வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு ரூலுக்குமே இந்த ரெண்டு டேர்மும் காமனாக வர்ற மாதிரி நடுவில் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா அப்போ எக்ஸ்ட்ராவாக யூ பை வி மெத்தடில் டினாமினேட்டரில் ஒரு வி ஸ்கொயர் மட்டும் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வி வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் யூ இன்டு டிவி பை டிஎக்ஸ் யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வரணும் நீங்கள் அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு இங்கே வரும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் சைன் எங்கே வரும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதனால தான் நான் இந்த ஒரு ட்ரிக் மாற்றி இந்த இடத்துல எழுதியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன்லனா அடிஷனில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிவிஷன்லாம் மைனஸில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கிற ஃபார்முலா எல்லாமே பார்த்தாச்சு ஒரு ஒரு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வச்சுட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சால்வ் பண்ண சும்மா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தாங்க போட போகிறேன் ஒரு அஞ்சு ப்ராப்ளம் போட்டாலே அதிகம் அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடுங்க இவ்வளோதானா டிஃப்ரென்ஷியேஷன் நானே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்